வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கவுன்சிலிங் நம்ம இப்போது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றின ஒரு சில விளக்கங்கள், நண்பர்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க கவுன்சிலிங்கில், அதில் என்ன மாதிரியான நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம வச்சுருக்கணும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நவீன் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் நவீன் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் அண்ட் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸ்பிளைனிங் தீஸ் திங்ஸ். ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற ரேங்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு அருமையான கேள்வி. இதுக்குரிய விளக்கம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபைனல் மெரிட் லிஸ்ட், அதில் வந்து எப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் ஆகும். இப்போது நமக்கு கொடுத்துக்கக்கூடிய மார்க் வந்து நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் மட்டும்தான். அதாவது 90க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஃபைனல் மார்க் லிஸ்ட், ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும் மார்க்கு. அது எப்படின்னா, இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபார்மசி முடித்தவங்க, 2011-12 எக்ஸாமினேஷன் முடித்தவங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க் ஆட் ஆகும். 2015 எம்ஃபார்ம் முடித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7 or 8 marks ஆட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா ஒரு 10-15% டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்காகவே நமக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பி ஃபார்மசி எவ்வளவு இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வேரியேஷன் வந்து ரொம்ப இருக்காது, மேக்ஸிமம் 15% வரைக்கும் வேரியேஷன் ஆகும். ஏன்னா இப்போ 38 மார்க் எடுத்தவங்க ஒரு 3 மார்க்ஸ் ஆட் ஆகும்போது 41 ஆவாங்க. ஸோ ஆல்ரெடி அப்போ வந்து ஆல்ரெடி 41.03 அந்த மாதிரி மார்க் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி வரலாம். ஸோ இது வந்து யூஸ்வலாக உள்ள நார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்கும். சில நேரங்களில் இதை திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து 55 மார்க் எடுத்திருப்போம், இன்னொன்று 46 மார்க் எடுத்தவங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 56 மார்க் வருவாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி எல்லாமே க்யூவில் தான் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி, அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதே சுச்சுவேஷனில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருப்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கில் வந்து யாராவது ஓவர் கம் பண்ணி வரும்போது சம்டைம்ஸ் மனசு கஷ்டப்படலாம். ஆனால் அதை வந்து ஒரு சேலஞ்சிங்கை எடுத்து நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம பேசலை. ஸோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் பேசுகிறோம். தேங்க்யூ நவீன் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அடுத்து நவீன் கேட்டிருக்காங்க, சார் வணக்கம், பேஸ்ட் அப்பான் த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண இயரில் இருந்து எத்தனை டிஎன்எம்ஜிஆர் என்ட்ரன்ஸ் நடந்திருக்கோ அத்தனை மார்க் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எஸ், இது நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே. அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம பிஃபார்ம் வந்து 2018 கம்ப்ளீட் பண்ணால் 5 மார்க் கிடைக்கும், 2017 கம்ப்ளீட் பண்ணால் 6 மார்க் கிடைக்கும், 2022 கம்ப்ளீட் பண்ணால் 1 மார்க் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், என்ன அப்படின்னா 2023 ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதாவது மே மந்த்து நினைக்கிறேன் ஐ திங்க், அந்த மே 31 நம்ம பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண இயர்லேருந்து 2023 ஒரு குறிப்பிட்ட டேட் அண்ட் மந்த்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் உள்ள மந்த் அண்ட் இயர் மட்டும்தான் கால்குலேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 8 மந்த் 9 மந்த் ஆகிருக்குன்னா அதுக்கு மார்க் ஆட் ஆகாது, கம்ப்ளீட்டாக 1 இயர் முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் ஆட் ஆகும். ஸோ இதை பற்றி பேசுகிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை நம்ம பேசுவோம், வேறு மற்றபடி இதை பற்றி வேறு புதுசாக ஐடியாதும் இல்லை. ஸோ அதுதான் ஒவ்வொரு மார்க் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து ஆட் ஆகிருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போது 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி முடித்த மாணவ செல்வங்களுக்கும் இதனால் வாய்ப்பு கிடைக்கும். இதுதான், இது வந்து நமக்கு கவர்மெண்ட்லேயே கொடுத்த ஒரு பெனிஃபிஷியல்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ கரண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அது சம்டைம்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது முதல்ல இந்த மாதிரி தான், நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லோருடைய மார்க்கையும் பார்த்து ஒரு பேப்பரில் எழுதி
என்னோடய ரேங்க் 37th நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 37th ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையில் 150 பேர் எக்ஸாம் எழுதிருந்தாங்க அந்த டைமில். 37th ரேங்க்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் திடீர்னு மெரிட் லிஸ்ட் வந்தது. மெரிட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது என்னோடய ரேங்க் 53 ஆகிட்டுது. அப்போ வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. என்னென்னா 53னால் நமக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுது. ஆனால் கவுன்சிலிங் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ரேங்க் உள்ளவங்கலாம் வந்து ஒரு சில பேர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எடுத்தாங்க. ஒரு சில நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் வந்து இருந்தது. ஃபார்மா கார்னசியில் பிரான்ச்சில் வந்து 19 சீட்ஸ் இருந்தது. அதில் ஓப்பன் காம்படிஷன்லேயே சீட் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம இறைவன் மூலமாக இருக்கும். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இறைநிலை வந்து நமக்கு பாசிட்டிவான வழியே நமக்கு எப்போதும் வகுத்துருப்பாங்க. நாம் எப்போதுமே நெகட்டிவான திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவான அப்ரோச்சில் எல்லாத்தையுமே அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குரிய சக்ஸஸ் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தேங்க்யூ நவீன்குமார் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நவீன் சாருக்காக வேண்டியே மேக்கப் பண்ண வீடியோ தான். M Naveen 519 அவங்க அகெயின் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற சீட்டில் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு SCAல சீட் இல்லை, பட் ஷெடியூல்டு கேஸ்டில் சீட் இருக்குது. எப்போ இஃப் எ பர்சன் காட் அண்ட் மோர் ரேங்க் ஆன் திஸ் SCA, அவனுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மகாலஜின்னு வச்சுக்குவோம். அதில் கவர்மெண்ட் SCக்கு மட்டும் 2 சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மகாலஜி கொடுத்தா SCAக்கு சீட் கிடைக்குமா, இல்லை SC தான் அந்த சீட் அலாட் பண்ணுவாங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கணும். அந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் இதே மாதிரி தான் ஒரு டவுட்ஸு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. அதாவது இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கேட்டகரி மென்ஷன் பண்ணி எனக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் கேட்ட கேட்டகரியிலேயே வந்து 2 சீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷெடியூல்டு கேஸ்டில் வந்து யாருமே அந்த டைம் அவைலபிள் இல்லை அப்படின்னா அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக SCA கேட்டகரிக்கு வந்துடும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியா. அதே மாதிரி இப்போ SCA கேட்டகரியில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து ஃபார்மகாலஜி எடுக்கணும் அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் 31% சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 31% சீட்ஸ் வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் மார்க் இருந்தால். இப்போது என்ன சொல்கிறது, சீட் வந்து இவ்வளோன்னு அலாட் பண்ணிட்டாங்க நமக்கு அப்படின்னா அவ்வளோ சீட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அது அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எப்போ அதிகமாகும்னா, சேம் கேட்டகரியில் நண்பர்கள் மாணவ செல்வங்கள் யாராவது இல்லாத பட்சத்தில் நமக்கு அந்த சீட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் காம்படிஷனில் தாராளமாக எடுத்துக்கலாம். 31%ங்கிறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போ 500 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா 100க்கு 31% அப்படிங்கும்போது 500க்கு 155 சீட்ஸ் பொதுவாக இது, அதாவது கவர்மெண்ட் காலேஜில்னு பார்க்கும்போது 31% அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 85 சீட்ஸுக்கு வந்து 31%னால் ஓப்பன் காம்படிஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு பிரான்ச்சில் வந்து 10 சீட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 3 சீட்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷனில் வரும். அந்த ஓப்பன் காம்படிஷனில் வரக்கூடிய சீட்ஸை வந்து யார் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஓன்லி மார்க் மட்டும் தான் தேவை. ஸோ இதிலிருந்து நம்ம சொல்ல வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கை நம்ம எவ்வளோக்குள்ளோ அதிகப்படுத்திக்கிடுறோமோ அவ்வளோக்குள்ளோ நமக்கு சீட் வந்து கன்ஃபார்மாக நாம் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ இப்போது இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பி ஃபார்மசி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மந்த் முடிஞ்சு மே மந்த் ரிசல்ட் வந்து நம்ம ஜூன் ஜூலைலாம் எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி தெரியாமல் வெயிட் பண்ணிட்டே இருந்து நிறைய பேர் கேட்டு எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் சடனாக அனௌன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதி நமக்கு மார்க் வந்து கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். இதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஜிபேட் இருக்குது, யூஜிசி CSIR நெட் எக்ஸாமினேஷன் இருக்குது, அப்கமிங் இயரில் நெக்ஸ்ட் இயரில் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, MRB எக்ஸாம் இருக்குது, ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்குது, எவ்வளவோ எக்ஸாம் இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட், ESI ஃபார்மசிஸ்ட்டு. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு இப்படி இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கோர் வந்து நம்ம எவ்வளோக்குள்ளோ அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம வந்து ஃப்ரீ மைண்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ அதுக்கு மெயினாக நமக்கு தேவை ப்ரீ பிளான் அண்ட் ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக லைஃப்பில் ஜெயிக்கலாம். ஸோ தேங்க்யூ நவீன் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். கண்டிப்பாக ஓப்பன் காம்படிஷன்லேயோ இல்லை அந்த பர்டிகுலர் கேட்டகரியிலையோ இந்த சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கும்
மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் லைஃப்பில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ப்ரொஃபஷனல் கேரியரில் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிசர்ச்சராக வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.